हरि ओम नान मालती नारायणीय कदैगळे दशकम 32 मत्स्यावतार सत्यव्रतन एन्र मन्नन धर्मवान विष्णु भक्तन नाट्टु मक्कळुम सत्यमे पेसुमारु आंटु वंददाल सत्यव्रतन एन्र पेयर पेट्टार दिनमुम नदियिल नीराडि संध्या वंदनम सेय्दु अर्क्यम कोडुप्पदु वळक्कम ஒரு நாள் காலை அவ்வாறு அர்க்கியம் தர இரு கைகளிலும் நீர் எடுக்க அதில் ஒரு மீன் இருந்தது. அதை தண்ணீரில் விடப்போக அது தன்னை மற்ற உயிரினங்கள் கொன்றுவிடும், எனவே அவற்றிலிருந்து தன்னை காத்திடுமாறு வேண்டிக் கொள்ள அதை அவர் தன் கமண்டலத்தில் விட்டார். மறுநாள் காலை அது கமண்டலம் அளவு வளர்ந்து நிறைந்திருக்க அதனை ஒரு பெரிய கங்காளத்தில் இட அதையும் நிறைக்கும் அளவு வளர்ந்து விட்டது. எனவே அதை ஓர் ஏரியில் கொண்டு விட்டார். அங்கும் அது மிகப்பெரியதாகி ஏரியின் அளவு ஆகிவிட மிகவும் கஷ்டப்பட்டு அதை சமுத்திரத்தில் கொண்டு விட்டார். அப்போது அது சத்யவிரதனிடம் பேசிற்று. நான் நாராயணன் மத்ஸ்யாவதாரம் எடுத்துள்ளேன். பக்தி ஸ்ரத்தை கருணையுடன் என்னை காப்பாற்றினீர். இன்னும் 15 நாட்களில் ஒரு பிரளயம் வரும். அனைத்து உயிர்களும் இறந்துவிடும். அப்போது நீ ஒரு பெரிய ஓடத்தில் ஒவ்வொரு உயிருக்கும் ஆன விதைகளை சேர்த்து அதில் ஏற்றிக்கொண்டு தயாராக இரு. உன்னுடன் சப்த ரிஷிகளும் ஓடத்தில் ஏறிக்கொள்வார். உங்கள் அனைவரையும் நான் கடலில் மூழ்கி போகாமல் பிரளயத்தில் இழுத்துச் சென்று பிரளயம் முடியும் வரையில் காத்திடுவேன் என்றது. மன்னன் சத்யவிரதன் அந்த நாளை எதிர்பார்த்து நின்றான். பிரளயத்தில் ஏற்பட்டு எங்கும் ஜலமயமாக ஓடத்தில் ஏற்றப்பட்ட விதைகளும் சப்த ரிஷிகளும் சத்யவிரதனும் பாதுகாப்பாக இருந்தனர். மல்சியமாகிய பகவான் அவற்றை காத்து வந்தார். பிரளயம் முடிந்து உலகம் சகஜ நிலை அடைந்து பூபாகம் மேலட சூரியன் தோன்றியது. பிரம்மா தன் படைப்பு தொழிலை ஆரம்பித்தார். ஆனால் அவர் பணியை அவரால் செய்ய இயலவில்லை. அதற்கான சக்தி சாமர்த்தியம் அவரிடம் ஏற்படவில்லை. இதற்கு காரணம் வேதங்களை சோமகன் என்னும் அரக்கன் அபகரித்து சென்று சமுதிரத்தில் ஒளித்து கொண்டார். பிரம்மா நாராயணனை தியானம் செய்தார். நாராயணன் பிரம்மாவின் எதிரில் தோன்ற பிரம்மா அவரிடம் வேண்டினார். சோமகன் என்னும் அரக்கன் வேதங்களை அபகரித்துக் கொண்டு சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான். வேதங்களின்றி என்னால் சிருஷ்டி காரியத்தை நடத்த இயலவில்லை. கருணாமூர்த்தி, வேதங்களை மீட்டு தந்தீர்வர் தருவீர்களாக என்றார். நாராயணன் ஒரு பெரிய சுறாமியின் வடிவில் மகா மத்ஸ்யாவதாரம் எடுத்து வேதங்களை மீட்க புறப்பட்டார். சோமகாசுரன் வேதங்களை விழுங்கிவிட்டான். ஆனால் அவன் பசி தீரவில்லை. எனவே மேலும் ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்த அவன் முன் சுறா வடிவில் விஷ்ணு வர அது தனக்கேற்ற உணவென்று அதை விழுங்கி வந்தான். இப்படி இருவருக்கும் பயங்கர போர் நடைபெற்றது. மீன் தன் வாளால் நீரை அடிக்க நீர் மேலெழுந்தது. அத்துடன் அரக்கனும் மேலெழுந்து விழுந்தார். மிகவும் கோபம் கொண்ட அரக்கன் தன் கைகளால் மீனை இரண்டாக கிழிக்க முயல சுறாவின் வடிவில் இருந்த விஷ்ணு அவனை பற்களால் குத்தி குதறி அவன் வயிற்றை கிழித்து வேதங்களையும் தட்சிணாவர்த்தா சங்கையும் எடுத்துக்கொண்டு பிரம்மாவின் முன் தோன்றி வேதங்களை அளித்தார். சங்கை தான் தரித்தார். மேலும் அரக்கன் விழுங்கியதால் வேதங்களில் சில பகுதி காணப்படவில்லை. அவற்றை ஞாபகப்படுத்தி பூர்த்தி செய்க என்று பிரம்மாவிடம் கூறி மறைந்தார். ஹரி ஓம்.